அதுதான் நான் வாதமா இருக்கும்போது எங்ககிட்ட வந்து சேரும் பாட்டிகளோட பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நான் அதான் சொல்லுவேன். இப்ப ஆல்பத்து ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் வெளியிடுறாரு. மேடையில் அமர்ந்திருக்கும் அன்னையர்களும் சிறப்பு விருந்தினர்களும் பெற்றுக்கொள்வார்கள். வச்சா பரவாயில்ல, தன்னுடைய ரத்தத்தையே பாலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைக்காகவே வாழ்வாங்க, நம்மளுக்காக அவங்க லைஃப் மொத்தமும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எல்லா ஆசீர்வாதத்தோட தாயுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம புரிஞ்சிக்காமல் எந்த தப்பும் பண்ணாமல் அப்பா அம்மா போய் ஆசிரமத்தில் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினச்சேன். அது வந்து ஒரு பாட்டு மூலியமாக சொன்னால் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பாடல் இன்றைக்கி வெளியிட்டு விழா. இந்த தாய் அமைப்பு மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் முதியோர்களுக்கு பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். அது ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செய்யும் போதும் அதை கண்டிப்பாக சொல்லுவோம். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே, தாய் தாப்பாங்கிட்ட ஆசிரமத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுருந்தீங்கன்னா கூட்டு வந்துடுங்க. ஏன்னா தெய்வத்தை நீங்கள் வெளியே எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கீங்க. வெளியே இல்லை, தெய்வங்கள் தாய் மூலியமாகவும் தந்தை மூலியமாக தான் இருக்காங்க. ஏன்னா என் தாய் மட்டும் இல்லைன்னா நான் இப்போ இந்த அளவுக்கு இங்கே நின்று பேச முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. இதை நான் அப்படியே காஞ்சனா படம் ரிலீஸ் ஆச்சு ஹிட் ஆகிடுச்சு அடுத்த படம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இதை நான் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து திருநங்கைகளுக்கு எப்படி காஞ்சனான்ற படத்தில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தோமோ, அதுக்கப்புறம் ஒரு சில திருநங்கைகள்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஹார்மோன் சேஞ்சஸால தான் அவங்க இந்த தப்பு, அவங்க வந்து சாரி கட்டிக்கிறாங்க இதெல்லாம்னு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. நிறைய திருநங்கைக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் இப்போ எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தாயின்ற இந்த பாடலை பார்த்து, தாயின்ற அமைப்பு மூலிமா இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு யாராவது போய் அம்மாவும் அப்பாவும் ஆசிரமத்தில் விட்டு இருந்தால் கூப்பிட்டு வந்துடுங்க. ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாலும் நான் இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய சந்தோஷப்படுவேன். எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நான் நினச்சது எல்லாமே என் லைஃப்பில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஒரு லட்சியம் இருக்கணும். உங்கள் லட்சியம் எல்லாம் நிறைவேறணும்னு நான் வணங்குற ரவீந்திர சுவாமி நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை சார், இது இந்த சாங் வந்து நம்ம இப்போது யூடியூப் மூலயமா நம்ம வெளியிடுறோம். இப்போ உங்கள் இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். இது உங்களுடைய கடமை, நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர்கள். ஸோ இது மூலயமா அதுக்கப்புறம் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்களுடைய இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ப்ளஸ் இந்த அன்னையருக்கு தேவையான, இப்போ ஒரு சிலர்லாம் ஸ்டேஜில் பேசினாங்க, அவங்களுடைய பெயின் நிறைய பேருக்கு தெரியாது சார். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க மெட்டீரியல் லைஃப், அவங்கவுங்களுடைய வாழ்க்கை, வாழ்க்கையில் எதோ தேடிட்டு எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த பெயினே புரியாது. ஏன்னா ஒரு சிலர் அப்பா அம்மாவை நல்லா வச்சு பார்த்துட்ருக்காங்க, ஒரு சிலர் தான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஞாபகப்படுத்துகிற மூலயமா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி பிளான் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து நிறைய தாய்மார்கள் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க சார். அதால் தாய் அன்னதானன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தலான் இருக்கோம். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும், இதுக்கெல்லாம் வந்து அம்மா தான் வந்து அம்மா மூலியமாக இதெல்லாம் பையனை அம்மாவுக்கும் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நிறைய தாய்மார்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. எவ்வளோ நம்மளால் முடிஞ்சோ அன்னதான ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணலான் இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா கோவில் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பெரியவங்கள்லாம் வயசான காலத்தில் நான் எல்லா கோயிலும் பார்க்கணும் கண்ணான்வாங்க, ஊரை விட்டு கூட போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தமாரி ஆட்களை செலக்ட் பண்ணி ரொம்ப வயசானவங்க முடியாதவங்களை நிறைய கோயிலுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃப்ளைட்டில் கூட ஏறி இருக்க மாட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசியிருக்கேன், எல்லோரும் இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸுக்கு இதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறாங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் அவங்கள ஃப்ளைட் டிக்கெட்டில் கூட்டின்னு போகலாம், ஃப்ளைட்டில் போயிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நல்ல சாரீஸே கட்டி, பட்டு சாரி ரொம்ப, இப்போ எங்கள் அம்மா கட்டுற பட்டு சாரிகள்லாம் மற்றவங்க கட்டியே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள், இது வந்து பெரிய ஒரு இது இல்லை, பட் சின்ன சின்ன ஆசைகள் அவங்களுக்கு வந்து மன திருப்தி தரும். அவங்களுக்கு மன திருப்தி தருதோ இல்லையோ, இது வந்து எனக்கு வந்து தாயை பெருமைப்படுத்துறது. கடவுளுக்கு போய் ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கருமாரி அம்மன், காயத்ரி தேவி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், மேரி மாதா இதெல்லாம் சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தாய்க்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதெல்லாம் கடவுளுக்கு போய் சேரன்னு சொல்லுவாங்க. அதான் மக்கள் சேவை, மகேஷன் சேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய எல்லா ஆசீர்வாதம் இதுக்கு தேவை சார். அதான் இப்போ நான் படம் பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு, இப்போ நான் இந்த பாட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு பெரிய ஸ்க்ரீனில். இது வரைக்கும் நான் வந்து அந்த எடிட்டிங் ரூமில் அப்படியே வச்சுட்டு நான் இந்த சாங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தோணுது உங்களுடைய அந்த அமைதியாக, பத்திரிகையாளர்லாம் அமைதியாக அந்த கைத்தட்டலுக்கு அப்புறம் மனசில் தோணுது என்னென்னா, அடுத்த படத்தில் இது எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் சாங் வந்து ஒரு குத்து பாட்டு ஆடுவேன், எல்லாம் பண்ணுவேன்.
ஆனால் என்னுடைய அடுத்த படத்தில் இந்த தாய் பாட்டை வந்து கண்டிப்பாக இதுக்கு நடனம் ஆடலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு, கண்டிப்பாக பண்ணுவார். இல்லாதவங்க வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வேற வழி இருக்க இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வறுமையில் இல்லாதவங்களும் தாய்களை வந்து காப்பகத்தில் விடுறத சட்ட ரீதியாக அல்லது வேறு வழியில் தடுக்க முடியுமா? அதை கண்டிப்பாக சார், இப்போ வந்து ஒரு ஹெல்மெட் போடலன்னா தப்புன்றாங்க, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தப்புன்றாங்க, யாராவது அடிச்சுட்டுக்கிறாங்களோ அதுக்கு சட்டம் இருக்குது, இத்தனை இத்தனை செக்ஷனில் உள்ளே போடுவோம் அப்படின்றாங்க. அப்போ இந்த ரேபி கேஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. பெற்ற தாய் வந்து சின்ன வயசில் தன்னுடைய ரத்தத்தை பாலாக கொடுத்துட்டு எந்த தப்பும் பண்ணாமல் இப்போ தாயங்களை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் வருது மிகப்பெரிய குற்றம் சார். இது வந்து சட்டம் ஒரு தாய் தகப்பனை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் விட்டா, ஆசிரமத்தில் விட்டால் கொலைக்கு நிகரானதுன்னு எடுத்துகிட்டு வந்தால் கூட தப்பே இல்லை சார். ஏன்னா ஒருத்தருக்காவது பயம் வரும் சார். நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது பணம் இல்லாதவங்க தாய் தகப்பனை விட்டு போகிறது ஓகே, நிறைய இடத்துல நல்லா படித்தவங்க கூட தாய் தகப்பனை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் விட்டு யூ டோன்ட் ஃபீல் ஓகே, நான் வந்து மந்த்லி மந்த்லி நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் என்னுடைய குழந்தைங்க ஸ்டில் அனுப்புகிறேன் அப்படிலாம் கூட சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து படித்தவங்களே எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் வர்றதை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சட்டப்படி சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தால் அரசாங்கத்துக்கு இந்த டைமில் நான் கேட்டுருது என்னென்னா, சட்டத்தை இதுக்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடந்த 20 ஆண்டுகளில் தான் பொருளாதார மாற்றம்ன்றது இந்தியா முழுக்க நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் அது பெரிய அளவில் அது தாக்கம் இருக்குது. அதன் பிறகு தான் இந்த அன்னையர்களை கூப்பிட்டு போய் முதியோர் இல்லத்தில் கூப்பிட்டு போய் விடுற அந்த கலாச்சாரன்ற சமூக மாற்றம்ன்றது உருவாயிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பொருளாதார மாற்றத்தையும் இந்த தாய் தந்தையரை கூப்பிட்டு போய் அனாதை இல்லைங்களும் முதியோர் இல்லைங்களும் விடுறது? அதான் சார், மெட்டீரியல் லைஃப் இருக்குல்ல, இப்போ நம்ம வாழ்க்கையில் பணம் தான் நிரந்தரம்னு நினச்சிட்டு இருப்போம், நம்மளுக்கு நிரந்தரமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து நிரந்தரம்னு நினச்சிட்டு ஓடிட்டுருக்கோம். நிரந்தரமான விஷயம் தாய் பாசன்றது நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். இப்போது பணத்தை நீ எடுத்துகிட்டே போக முடியாது, உன் கூட நீ எடுத்துகிட்டே போக முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற சொத்து சுகம் இந்த காரு பங்களா நீ எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, அதெல்லாம் நீ இழந்தால் கூட மறுபடியும் வாங்கிடலாம். இந்த எவ்வளோ கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், மறுபடியும் நீ பிச்சைக்காரன் ஆகிட்டு மறுபடியும் நீ வாங்கிடலாம், ஆனால் ஒரு தாய் இறந்துட்டா நீ மறுபடியும் திரும்பி வாங்கவே முடியாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னென்னா சார், அந்த அன்பு இல்லாமல் போகிறது தான், அந்த மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது தான் காரணம். இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துறதால, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதால நம்ம மறந்து போன விஷயத்த நம்மளே ஞாபகப்படுத்திக்கிறது தான். இங்கேயே ஒரு சிலர் பேருக்கெல்லாம் தோணலாம், ஐயோ நான் அம்மா விட்டு ரொம்ப தூரமாக இருக்கணும், நாளைக்கு பஸ் பிடிச்சி போயிட்டு வரலாமோ இல்லை ஃபோன் பண்ணி பேசலாமேன்னு தோணும், அந்த அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணும். சார், உங்கள் சினிமா ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா? சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்கலாம், ஃபெலோ செலிபிரிட்டிஸ் கிட்ட இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா? சூப்பர் ஸ்டாருக்கு ஃபஸ்ட்டு நான் எந்த காரியம் பண்ணாலும் சூப்பர் ஸ்டாருக்கு வீடியோ அனுப்பி வைப்பேன், வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அருமையான விஷயம், வாழ்த்துக்கள்னு சொன்னார். அதேமாதிரி என்னுடைய நண்பன் விஜய்க்கும் அனுப்பி வச்சுருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபியூச்சரில் இதுக்காக எல்லா நடிகர்கள்கிட்டையும் போயிட்டு ஒரு பைட்ஸ் மாதிரி கேட்கலான்னு கூட இருக்கேன், விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்கு எல்லாரும் பண்ணுவாங்க சார், நான் கேட்கல, ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியூர்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பூந்தமல்லியில் ஒரு ஏக்கர் இருக்குது, அங்கே ஒரு ஆசிரமம் கூட, ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ இருக்குது எனக்கு, பெரியவங்களுக்கு ஆசிரமம் இல்லாமல் இருக்குது, அதுவும் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். எல்லா ராகவேந்திர சுவாமி ஆசீர்வாதத்தில் நடக்கும். வெளியில தெரிஞ்சாலும் இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை, அதுதான் முக்கியமானது. அது வெளிப்படுத்திட்டோம் அதோட நம்ம கடமை முடியல, அந்த இதை நடைமுறைப்படுத்துறாங்களா அதை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது இது வேண்டுகோளா வச்சிருந்து எவ்வளவு உரையை முடிக்க. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சின்ன ரெண்டு லைன் ஒரு பாட்டு அன்னைய தினத்துக்கு பொருத்தமான பாடல், அதனால நான் விரும்பி இந்த பாடலாம் பாருங்க. நன்றிமா, ரொம்ப நன்றி. அடுத்ததா திருமிகு தேவி அம்மாள் பாடல் வரிகள். எல்லாருக்கும் வணக்கம். அன்னைய தினத்துக்கு
சொன்னதில் அவர் நிறைய பேசிட்டார், நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன். பிள்ளைங்களாம் அண்ணா அழைச்சிட்டு வந்துருங்க, தயவு செஞ்சு. தெய்வத்தை விட அண்ணா தான் முக்கியம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாடகம் பேசி என்ன பார்க்க முடியல. நன்றி, வணக்கம். அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. கவலையில் வருவது அம்மா அம்மா, கருணையில் வருவது அம்மா அம்மா. கவலையில் வருவது அம்மா அம்மா, கருணையில் வருவது அம்மா அம்மா. தவறு செய்தால மன்னிப்பு கோத, தருமத்தை அழைப்பது அம்மா அம்மா. தவறு செய்தால தர்மத்துக்காக, தர்மத்தை அழைப்பது அம்மா அம்மா. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இருந்தால் பால் தருவாள், அவளது அன்பை யார் தருவாள். அம்மா இருந்தால் பால் தருவாள், அவளது அன்பை யார் தருவாள். அனாதல் என்ன கொடுமையை தீர்க்க ஆண்டவன் வடிவில் அவள் வருவாள். அனாதல் என்ன கொடுமையை தீர்க்க ஆண்டவன் வடிவில் அவள் வருவாள். ஆண்டவன் வடிவில் அவள் வருவாள். அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. பூமியின் பெயரும் அம்மா அம்மா, புண்ணிய நதியும் அம்மா அம்மா. தாய்மொழி என்றும் தாயகம் எங்கும் தாரணி அழைப்பது அம்மா அம்மா. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. நன்றியம்மா. இந்த தாய்மார்கள் எல்லாம் பேசின வார்த்தைகள் நமக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, அவங்க குரல்ல இருந்த தழுதழுப்பு நம்ம மனசை கண்டிப்பா ஒலுக்கிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இப்படி ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கும் திரு ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சாமி பாட்டு பாடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் இந்த
சாரி மறந்துட்டேன், ஒரு எமோஷனால என்னுடைய மூசதேவத்துக்கு இந்த டைம்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். ஏன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் விஷயத்துக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அம்மாவுடைய இதுக்கு உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த தாயுடைய ஆசீர்வாதம், அதனால தான் உங்களுக்கு இது வாய்ப்பு கிடைச்சது. இன்னும் மென்மேலும் நீங்க நிறைய படம் பண்ணணும்னு நான் வணங்குறேன் ராகவேந்திர சாமி, வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அதே மாதிரி டூப் ரோட்ல வந்து எனக்கு இந்த சாங் இப்படி ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு உடனே பண்ணிடலாமா சார்? அது வந்து ஏன்னா கமர்ஷியலுக்கு இதுக்கு முன்னாடி தான் காஞ்சனா பண்ணியிருக்கோம், இது ஒரு எமோஷனலான விஷயம் பண்ணலாம் சார். கண்டிப்பா வந்து பண்றேம்மா சார். இதுக்கு எனக்கு வேற எதுவும் கூட அவர் எதிர்பார்க்கல, இதுக்காக ஒரு ₹1 கூட வாங்கல அவரு. ஸோ அவருக்கு இந்த டைம்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அருமையா எழுதுனா போல, இவர் தாயை பத்தி பேசினாலும் அழுதுருவாரு. இவரு என் முன்னாடி வந்து ஃபுல் சாங் பாடுறதுக்கு எப்படி ஒரு 1 hour ஆகும், பாட்டு பாடிட்டே இருப்பாரு அழுவாரு, அப்புறம் நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும், மறுபடியும் அவருக்கு தண்ணி கொடுக்கணும், கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் குறிச்ச அப்புறம் மறுபடியும் பாட்டு பாட ஆரம்பிப்பார் அவர். ஏன்னா தாயின்னா அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. ஸோ இவருடைய இந்த பாடல் வந்து எனக்கு இந்த பாடலை இப்ப நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது, அடுத்த படத்துல இந்த பாட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும், நம்ம போடுறோம் எல்லாம் ஓகே, ஒரு படத்துல வரும்போது இன்னும் மக்களுக்கு போய் ரீச் ஆகுன்ற அந்த ஐடியா பார்க்கும்போது தான் வந்தது. ஸோ உங்களுடைய பாடலை அடுத்த படத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், பாடலுக்கு முன்னோட்டமா வந்த வீடியோக்கு வரிகளை இயற்றி அதுக்கு குரல் கொடுத்தவர் மாஸ்டரோட இணை இயக்குனர் திரு சோழன் அவர்கள், அவருக்கும் நம்மளுடைய பாராட்டை ஒரு தாக்கிக்கலாம். சோழனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இதுக்காக வந்து ஒரு வாரம் உழைச்சிருக்காரு. ரொம்ப நன்றி சோழன், நீங்க பேசின அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். இதுக்காக உழைச்ச திவ்யாக்கும் அப்புறம் நம்ம மேனேஜர் விமல் சாருக்கு, மல்லிகார்ஜுன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். மாஸ்டர் அம்மா இவ்வளவு நல்லா பாடுவாங்க நீங்க சொல்லவே இல்லை, அடுத்த படத்துல கண்டிப்பா பாட வச்சு. அடுத்த படத்துல பாட்டுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு உங்களுக்கு, அவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருப்பாங்க இந்த ஒரு பாட்டு பாடணும் பாடணும் அப்படின்னா அது சமயம் வரமா அது கரெக்டா, ஆனா ரொம்ப வெக்கப்படும். இப்ப பாருங்க போன மாதிரி சொல்லி குதிக்கிறாங்க, அடுத்த படத்துல கண்டிப்பா பாடுறீங்க நீங்க. தேங்க்யூ. இசை வெளியீட்டு நிகழ்வு தற்போது நடைபெறவிருக்கிறது. வந்திருக்கும் தாய் என்ற பேர்ல தெய்வங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கு, அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டு வந்து தாய் என்ற இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறது காரணமா இருந்த நாளை இந்த தருணத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன் இது நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுக்காக, ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன், அது ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தேன் நான். அவங்களும் இந்த முதியோர்கள் வந்து அந்த இடத்துல நடிக்க வந்திருந்தாங்க, அவங்க ஒரு சில கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் அந்த பொசிஷனில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் அம்மாவும் என்ன பாசமாக தான் வளர்த்தாங்க, நம்ம அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்ருக்கோம், இவங்களும் அதே அளவுக்கு தான் பாசம் வச்சுருக்காங்க, பாசத்தில் டிஃப்ரெண்ட்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. இவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. மறுபடியும் ஆசைகள், மறுபடியும் இந்த மெட்டீரியல் லைஃப் மேலே ஆசைகள், மறுபடியும் நம்ம ஜெயிக்கிறது அப்படியே ஓடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் நின்று பேசுறதுக்கு காரணமாக இருக்கிறதா என் தாய். என் தாய் மட்டும் இல்லைன்னா நான் இறந்து போன இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம், ஏன்னா சின்ன வயசில் பிரெயின் டியூமர், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த உலகத்தில் நான் நிறைய இடத்துல போய் அன்பெல்லாம் பார்த்துருக்கேன், வீட்லேயும் சரி எல்லாருமே, எல்லா அன்பும் நிஜமானது தான், ஆனால் தாய் அன்பு மட்டும் ஏதோ ஒரு ஸ்பெஷல், அதுக்கு எப்படின்னு அதுக்கு சொல்ல முடியாது, அது ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த அன்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது, அது வந்து மிஸ் பண்ணால் மறுபடியும் நம்மளுக்கு வராது. ஸோ எங்கள் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், நம்ம நிறைய இடத்துல போய் கடவுளை தேடிட்டு இருக்கோம், திருப்பதி போகிறோம், சர்ச்சுக்கு போகிறேன், நான் தர்கா கூட போவேன், எல்லா இடத்துக்கும் போகிறோம். ஸோ கடவுளை எங்கெங்கேயோ தேடுறோம், நம்ம கடவுள் எங்கே இருப்பாருன்னு புக்லேயும் சரி கீதையிலையும் சரி பைபிள்லையும் குரான்லையும் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது தாய் தான் தெய்வம்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் படிச்சீங்கன்னா அன்பு தான் வந்து பேஸாக சொல்கிறாங்க, அது கீதையாக இருந்தாலும் சரி குரானாலும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அன்பு கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அமைதியாக இருங்க, கோவப்படாதீங்க, அன்பாக நடத்துங்க,
நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா இந்த உலகமே உங்கள் கையிலன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அன்பு எங்கே கிடைக்குது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா தாய்கிட்ட தான் கிடைக்குது. அதுவும் என் தாய் இல்லைனா நான் இந்த இடத்துல நின்று பேச முடியாது. ஸோ இந்த அன்பு தான் தாயின்றாங்க, கடவுளே வந்து அன்பு தான் சொல்கிறாங்க. ஏன் என் தாய் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அது எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன், அம்மா நான் உனக்காக கோவில் கட்ட போகிறேன்னு. பிச்சு போடுவேன்டா ஒன்று அப்படின்னாங்க. கோவில் கட்டுறேன் நீ எனக்கு எப்படி கட்ட போற அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா பெரிய காயத்ரி மாதா வைக்க போறோம், ஏன்னா எல்லா மந்திரத்துக்கும் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரம் சொன்னாதான் மற்ற மந்திரம் எல்லாம் பழிக்கும். அந்த காயத்ரி மாதா வந்து பேக்ல வச்சுட்டு உங்களை வந்து முன்னாடி வைக்க போறோம்மா அப்படின்னு. ஓ காயத்ரி மாதாவை பின்னாடி வச்சுட்டு என்ன முன்னாடி வைக்க போறியாடா டேய், நான் உடம்பு சரியாக போயிடண்டா, இதுக்கு முன்னாடி யாருனா இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பாயிடண்டா, ஒரு கடவுளுக்கு முன்னாடி என்ன வந்து நான் ரொம்ப நார்மலான பர்சன், என்னை வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி யார் மாத்த தாய்க்கு கோயில் கட்டினாங்க, என்ன பிரச்சனை நடந்தது சொல்லுங்க அப்படின்னு. அவன் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தாங்க. ஸோ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்னன்னா தாய்க்கு கோவில்ன்றது, அதுவும் சென்னையில் ஒரு தமிழன் அம்மாவுக்காக கோயில் கட்டியிருக்கான்றது மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை நான் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரமத்துக்கெல்லாம் போயிருக்கா, அம்மா வந்து எல்லாரும் விட்டுடுறாங்க. அம்மா கிட்ட செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட அம்மா கொடுக்குறதில்ல, இதை நான் செஞ்சாவம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா இதெல்லாம் செய்யாது, அதிக செலவாகும், இது வந்து வேற நல்ல காரியத்துக்கு எதனா பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரியாமல் கோவிலெலாம் கட்டி எல்லாம் முடிச்சுட்டு மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மாவுக்காக ஒரு ஸ்டாச்சு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ராஜஸ்தானில். அந்த ஸ்டாச்சு வர வச்சு ஸ்டாச்சு காமிச்சேன், அம்மா அப்படியே கண் கலங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில் ஓப்பன் பண்ணேன். கோவில் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், என்னம்மா அவன் பிள்ளை இருக்கும்போதே கோவில் கட்டிட்டான்னு. நான் அப்போ சொன்னேன், அம்மா இறந்த அப்புறம் அம்மா அஸ்தியத்தின் போய் காசியில் கரைக்கிறது, அம்மா இறந்த அப்புறம் அம்மா ஃபோட்டோ முன்னாடி அம்மாவுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிட்டு போய் எடுத்துக்கமா எடுத்துக்குமான்னு சொல்கிறது, அம்மா இருக்கும்போது அம்மா கிட்ட பேசாமல் செத்த அப்புறம் எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்தாங்க, இதெல்லாம் சினிமா போய் பார்ப்போம், அம்மா சாங் வந்து நான் பழகுறது, அம்மாவை விட்டுட்டப்பறம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மன்னா எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் ரொம்ப அன்பு வச்சுட்டு இருக்காங்க அம்மா மேல. ஸோ இதெல்லாம் அம்மா போன அப்புறம் பண்றதை விட அம்மா இருக்கும்போதே பண்ணணும் அப்படின்ற ஆசை தான். அன்னைக்கு கோவில்ல எங்க அம்மா நிற்கும்போது எல்லாம் தாய்க்கு கோவில் போது எங்க அம்மா முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். ஸோ இருக்கும்போது எல்லாரும் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. அம்மா போன அப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த உலகத்துல தாயை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வாழ்நாள் ஃபுல்லா நீங்க சாகுற வரைக்கும் உங்க மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். அது ஐயோ எங்க அம்மாவுக்கு இது பண்ணிருக்கலாமேனு. ஏன்னா நம்ம எந்த மொழியில பேசுறோம்னு கூட தெரியாது. சின்ன வயசுல ஏதோ பேசுவோம், பத்தக்க பத்தக்கன்னு ஏதோ பேசுவோம். ஆனா அது வந்து அழகாக ரசிச்சு நம்மள அப்படி பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில இப்ப பேசுவாங்க, யாரும் போய் பேச மாட்டாங்க அவங்க கிட்ட. வயசாயிடுச்சுல ஊரை உட்காரலாம், வயசாயிடுச்சுல எதுக்கு இங்க வரணும், வயசாயிடுச்சுலயே அங்க போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கும்போதே அம்மாவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதால தான் அந்த கோவில் கட்டினேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கண்ணே, நீங்கள் அம்மா கோயிலே கட்டியிருக்கீங்க, நான் அம்மா கிட்ட பேச மாட்டேன், நல்லா பேசுறேன், இப்போ அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல ஆசிரமம் தான் இருந்தது. அந்த ஆசிரம ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். ஒரு அம்மா ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன் என்னை விட்டு போயிட்டா, புத்தி இல்லைடா உனக்கு, ராஸ்கல், ஏன்னா என்ன விட்டு போயிட்டேன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறா அழுதாங்க. இப்பயாவது வந்துட்டு எவ்வளோ வேலைன்னு உட்கார வச்சாங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களை என்னை பிரித்து உட்கார வச்சாங்க. அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து இன்னொருத்தர் ஒருத்தர் வராரு. நான் அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன். மற்ற வயசானவங்களாம் பேசிட்டு அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு ஆள் வரும்போது அப்படியே இருந்து ஓடுறாங்க. ஏண்டா ராஸ்கர், ஏன்டா விட்டு போனா பொறுக்கி அழுகுறாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு. பைக்கில் போகும்போது லைட் போடலன்னா தப்புன்றாங்க, ஹெல்மெட் போடலன்னா தப்புன்றாங்க. பெற்ற தாயை வந்து பாலை வந்து ரத்தமாக, அவளோட ரத்தத்தை தான் நம்ம குடிச்சிருக்கோம். அந்த தாயை எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் விட்டு போகிறதுன்றது அவள் மனநிலைமை பாதிக்கப்பட்டு. ஸோ அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஊர்லேருந்து கரெக்ட் டைமுக்கு காசு அனுப்பிடுறோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. உங்கள் காசு யாருக்கு வேணும்? அவங்க இப்போ 2-3 பேர் பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய பேத்தியை கூப்பிட்டு வந்து ஆட வைங்க போதும். அவங்க கேட்கறது போய்ட்டு நீ வீட்டு கூப்பிட்டு போயிடா அப்படின்னு கொடுத்து சொல்லலை. அவங்க பேரம் பேத்தி கூட நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தாயுடைய அமைப்பு ஸ்டார்ட் ஆகிறது காரணம் அதுதான். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விழிப்புணர்வு ப்ரோக்ராமா ஒன்றும் இல்லை. நம்ம எல்லா மெட்டீரியல் லைஃப் நினச்சி நம்ம ஓடிட்டு இருப்போம். நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கும், நம்மளுக்கும் எல்லாம் இருக்கும். அம்மா திட்ட கூட செய்வாங்க, ஒரு சில டைம் புரிஞ்சுக்க கூட மாட்டாங்க. நீங்கள் எட்டி ஒதைக்கல, நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட என் பிள்ளை பெரிய அழகாக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், அம்மா பொறுத்துக்கல.
வயசாவது அவங்க குழந்தைய மாறுவாங்க. அந்த குழந்தைய மாறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா விட்டு இருந்தா என்ன நடக்கும்? இப்ப அம்மா குழந்தைய மாறி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பெரியவங்களா நினைச்சீங்கன்னா ஒய்ஃபு கிட்ட புறாமப்படுறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியும். இன்னும் ஒய்ஃபு பார்த்து புறாமப்படுறாங்க. அது புறாம இல்ல, சின்ன வயசுல பாருங்களேன், குழந்தைங்க ஒரு பொம்மை எடுத்தா நம்ம போய் ஒரு தலைவர் எந்திருந்தா இருக்கும். அதே மைண்ட் தான் இப்ப அம்மாவுக்கு வரும். ஸோ அம்மா வந்து குழந்தையா நினைச்சிட்டீங்கன்னா ஒய்ஃபுக்கும் அம்மாக்கும் நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஒய்ஃபுக்கு சொல்லி புரிய வைக்கணும், ஏன்னா அந்த ஒய்ஃபும் ஒரு நாள் அம்மாவா மாற போறாங்க. ஸோ இந்த தாயின்ற அமைப்பு மூலயமா விழிப்புணர்வு தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் லாரன்ஸ் சார்ட்டபிள் ட்ரஸ்ட் மூலயமா. இதில் தாய்மார்கள் வந்து நிறைய பேர் கோவில்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க, ஒரு சில கோவில்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க, ஒரு ஊரு கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து எங்கள் அம்மா முன்னணியில் எல்லா கோவிலுக்கும் எங்கள் அம்மாவே கூப்பிட்டு போய் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை தாய்மார்களை கூட்டுன்னு போக முடியும், நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும், எங்கள் அம்மா எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ இந்த தாயின்ற அமைப்பு மூலியமா எல்லா கோயிலும் சுற்றி காட்டணும். இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ட்ரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தாய் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது மூலியமா. ஸோ எப்பெல்லாம் நானும் ஃப்ரீயா இருக்கணும் அம்மா ஃப்ரீயா இருக்காங்களோ இதுக்குன்னு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஊர்லேயும் போய் ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அவங்க கூட உட்காந்து எல்லா அமைப்பு கூட சேர்ந்து நிறைய ஆசிரமங்கள் இருக்கு, அதுவும் பண்ணலான் இருக்கும். இதெல்லாம் விட இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் எதுக்கு பண்றோம்னா, ஒருத்தராவது இந்த ப்ரோக்ராம் பார்த்து இல்ல இந்த சாங்கை பார்த்துட்டு ஒருத்தராவது அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா நீங்க வீட்டுக்கு வந்துருமான்னு கூப்பிட்டு போயிடணும். அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நான் காஞ்சனா போட அவங்க ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த படத்துக்கு போயிருக்கலாம். இந்த காசு செலவு இல்லை, இது வந்து இந்த சாங்க தேவையில்லை, இவங்களை கூப்பிட தேவையில்லை, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா யாராவது ஒருத்தராவது அநாதாசிரமத்தில் அம்மா வந்து கூப்பிட்டு வரணும்னு சொல்லி தான். காஞ்சனாபுரத்தில் திருநங்கைகளை பற்றி பேசும்போது கூட அப்படிதான் நடந்தது, நிறைய திருநங்கைகளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதோடைய முயற்சி அதுதான். கமர்ஷியலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும், நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கமர்ஷியலாக நடக்கும்போது இந்தமாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பப்ளிசிட்டி போய் சேரும். பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் உங்களுடைய கைத்தட்டலும் உங்களுடைய அமைதியும் எனக்கு நல்லா புரியுது. இதுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுங்கன்னு நம்புகிறேன். மக்கள்கிட்ட போய் இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பற்றி நல்லா சொல்லுங்க. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம் வெளியே போனோடனே ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்ற அந்த உணவு ஒருத்தருக்கு வந்திருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கும் அனைவரும் இந்த தகவலை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேரத்தில் மேடையில் அமர்ந்திருக்கும் அன்னையர்களுக்கு அன்னையர் தினத்தின் சிறப்பு நினைவு பரிசுகளை திரு ராகவா லாரன்ஸ் வழங்குவார். இது ஒரு நிகழ்ச்சியான தருணம். யாருக்காக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுதோ அவங்களே இந்த முயற்சியில பங்களிக்கிறது வந்து ஒரு சிறப்பு எடுத்துக்காட்டவே நம்ம எடுத்துக்கலாம். இது போன்ற இருக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய நோக்கம்.